ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்னைக்கு நம்ம சம்மங்கி பூ வளர்ப்பு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இல்லையா இது வந்து பிங்க் கலர் அடுக்கு சம்மங்கி என்கிட்ட வந்து இன்னும் ரெண்டு வெரைட்டி வந்து இருக்குது சிங்கிள் பெட்டல் நார்மல் ஒயிட் இருக்கு இல்லையா அது இருக்குது அதே மாதிரி மல்டி பெட்டல் ஒயிட் வந்து இருக்குது அது வந்து பூக்க ஆரம்பிக்கல நான் பூத்தோடனேயே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த சமையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் அந்த ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாங்குங்க ட்ரஸ்ட் உள்ள இடமா மட்டும் நம்பி வந்து வாங்குங்க ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்க வந்துட்டு ஒயிட் கலர் கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு வச்சு ஏமாற்றிடுறாங்க ஸோ நான் ரெண்டு மூணு தடவை ஏமாந்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மனம் உள்ள பூக்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பூக்களும் இதோட மனம் வந்துட்டு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் இது வந்து மாலை நேரத்தில் பூக்கும் போது அந்த இடமே அவ்வளோ வாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும் சிங்கிள் பெட்டல் இருக்கு இல்லையா நார்மல் ஒயிட் பூக்கிறதோட இந்த மல்டி பெட்டல் வந்துட்டு டபுள் டைம் ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும் இந்த செடிக்கான மண்கலவு வந்து பார்க்கலாம் ஒரு பங்கு வந்துட்டு மணல் ஒரு பங்கு வந்துட்டு தொழு உரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மண்புழு உரம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பங்கு வந்துட்டு செம்மண் செம்மண் இல்லாதவங்க உங்களுடைய தோட்டத்து மண் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பங்கு வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்துட்டு நான் உயிரோரங்கள் வந்து எடுத்திருக்கேன் பஞ்சசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையான உயிரோரங்கள் கலந்தது வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட என்ன உயிரோரங்கள் இருக்கோ அதை வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து அசோஸ் பைரீலம் பாஸ்போபாக்டீரியா ட்ரைக்ரூட் மவிரடி எல்லாமே வந்து கலந்துருக்கு இது எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த கிழங்கு வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு வேரழுகல் நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறோம் இது இல்லைனாலும் பரவாயில்ல மணல் இல்லாதவங்க கொக்கோபீட் வந்து சேர்க்காதீங்க கொக்கோபீட் சேர்த்தோன்னா அந்த ஈரத்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா கிழங்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்து அழுகி போயிட்டு அழுகல் நோய் வந்து வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொக்கோபீட் சேர்க்காமல் தோட்டத்து மண்ணே வந்துட்டு ரெண்டு பங்காக கூட சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா இந்த மிக்ஸ் பண்ண மண்களவையில் நம்ம வந்து செடியை வந்து வச்சிட தான் செடி வைக்கிறது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து பக்க கிழங்குகள்லாம் விட்டு நல்ல பெரிய செடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய பாட் வந்து எடுத்துக்கலாம் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேக் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு சின்ன செடியாவே போதும்னு நினைக்கிறவங்க டென் இன்ச் பாட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து தரையிலையும் வந்து வச்சுக்கலாம் வீட்டு தோட்டத்தில் வைக்க போகிறீங்கன்னா தண்ணி தேங்காத மாதிரி நல்லா மேடாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வைங்க அதே மாதிரி ஆறு மணி நேரம் நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணுங்க அப்போ தான் நம்மளோடைய செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு மூணு மாதத்துலேயே இந்த செடி வந்து நல்லா மட மடன்னு பெருசாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி வருங்க நல்லா வந்து ஒரு தண்டு மாதிரி வரும் அந்த தண்டில் தான் நம்மளுக்கு வந்து மொட்டுகள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் இந்த மல்டிபெட்டல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் டபுளாக வந்து மொட்டுகள் வந்து வைக்குது பக்கத்தில் பக்கத்தில் ஜோடி ஜோடியாக இருக்குது மொட்டுகள்லாம் இந்த வெள்ளை கலர் சம்மங்கி இந்த மல்டி பெட்டல் சம்மங்கி எல்லாத்தோடைய இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது இந்த மொட்டுகள் வச்சோன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் சமங்க செடியில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கள் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு தடவை வந்து பூக்கள் கொடுக்குது அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்துட்டு நம்மளுக்கு பூத்துடுச்சு இல்லையா பூத்த முடிச்ச உடனேவே அந்த தண்டு பகுதியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு வேரோடு வந்து எடுத்துடணும் அதில் வந்து நிறையா வந்துட்டு பேபி கிழங்குகள் அதாவது குட்டி குட்டியாக துணைக்கிழங்குகள் வந்திருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி வேறு வேறு பாட்டில் வந்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா அந்த செடி வந்து பெருசாகும் இல்லையா அதுலேருந்து இருந்து தண்டு பகுதிகள் வந்து வரும் ஒன்றுத்தில் முடியும் போது இன்னொன்றுத்தில் வரும் நம்ம ஒரே செடியாக வச்சுருக்கும் போது அதில் வந்துட்டு ஒரு தடவை தான் பூக்கள் வந்துட்டு அதோட முடிஞ்சு போயிடும் நம்ம வேறு வேறு தொட்டியில் வந்து மாற்றி மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செடியில் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு செடியில் வந்து வர தொடங்கும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ரிஸ் இருக்கு அதே மாதிரி இந்த செடிக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு மட்டுமே கொடுத்தா போதுங்க வேற எதுவும் வந்து பெருசா தேவையில்லை வெயில் நாளில் தான் இதுக்கு பிரச்சனையே வரும் மாவு பூச்சி தொந்தருவதுக்கு இல்லையா அது வந்துட்டு இது ஃபுல்லாக அந்த இலை இருக்குது பாருங்கள் இலையிலலாம் ஃபுல்லாக வந்துட்டு பூந்து நம்மளோட செடியே வந்து அப்படியே ஆக்குப்பை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சாகடைச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மீனமில்லம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தாலே நம்மளுடைய செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பூவோட கலர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு தாந்த மாதிரி கலர் வந்து டிஃபர் ஆகும் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் லைட்டாக வந்து மாறும் ஸோ இந்த கிழங்குகள்லாம் வந்து இப்படி தாங்க இருக்கும் நம்ம இதை வந்துட்டு எடுத்து வேறு வேறு தொட்டியில் வந்து மாற்றி வச்சிடணும் இன்னையோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்